அன்பு சொந்தங்களே, சகோதர சகோதரிகளே, குழந்தைகளே, வள்ளல் பெருமான் தொடர்ந்து மண்ணின் பெருமையை பற்றி பேசிட்டு வரார். இப்போ அதை தான் பார்த்துட்ருக்கோம். இதில் 391, 392 ஆகிய இரண்டு வரிகளை பார்க்கலாம். மண்ணிலை சத்தர்கள் வகை பல பலவும் அன்னுர அமைத்த அருட்பெரும் ஜோதி. மண்ணிலை சத்தர்கள், மண்ணினுடைய நிலையை தன்மையை உணர்ந்த வல்லுநர்கள், சக்தி அறிந்தவர்கள், திறமைசாலிகள், ஞானிகள், மகான்கள், இப்படி பல வகையாக சொல்லலாம். அந்த சத்தர்கள்ன்றதுக்கு அவ்வளோ பொருள். இந்த சத்தர்களுக்கு மட்டும்தான் இறைவனையினுடைய பெருமையும் முழுதாக தெரியும். இறைவன் சத்தர்களை வைத்து தான் இந்த சத்தர்கள்னு சொல்லக்கூடிய அவரோடு வாழக்கூடிய அந்த தத்துவ உருவங்களை வைத்து தான் மக்களுக்கு அருள் செய்கிறான்ற பொருள் சத்தர்கள்னா அப்படி பொருள். வகை பலவும், இந்த சத்தர்கள் வகை பலவாகவும் பல பேராக இருக்காங்க. இவர்கள் அன்னுர ஒருவரோடு ஒன்று, ஒருவரோடு ஒரு பயன்பாட்டை இன்னொருத்தர் அறிஞ்சு ஒருங்கிணைந்து, ரெண்டு பேரும் அதாவது அவங்களாம் ஒத்தக்கொத்தை விட்டு கொடுத்து ஒருவரோடு கலந்து இணைந்து வகை பல போலவும் அன்னுர அமைத்த அருட்பெருஞ்சோதி. இந்த பயன்பாட்டை அருட்பெருஞ்சோதி இறைவன் வழங்கியிருக்கிறார் அவர்களுக்கு. அந்த சத்தி சத்தர்கள் இதை வைத்து மக்களுக்கு உயிரினங்களுக்கு சேவை செய்கிறார் என்ற வரிகளை இதில் வலியுறுத்துகிறார். அதாவது இதனுடைய உள்ளோட்டமான பொருள் பார்த்திங்கன்னா, இந்த மண்ணிலே முதலே ஏற்கனவே பல வகை தன்மையான மண்கள் இருக்கிறது. இந்த மண்ணிலே பல வகையான புல் பூண்டு செடி தாவரங்களிலிருந்து ஆரம்பித்து மனித உயிர்கள் ஜீவராசிகள் வரைக்கும், புல்லாய் பூடாய் பல்விருட்சமாய் பறவையாய் மிருகமாய் மனிதனாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓரறிவிலிருந்து ஆறறிவு படைத்த உயிர்கள் வரைக்கும் வாழ்து. இந்த உயிர்கள் இந்த மண்ணிலே வாழ்வதற்கு தேவையான அத்துணை செல்வங்களையும் அத்துணை தன்மைகளையும் அத்தனை இயக்கங்களையும் இந்த மண்ணிலே அமைத்து இந்த சத்தி சத்தர்கள் மூலமாக இந்த ஜீவர்களுக்கும் ஜீவராசிகளுக்கும் கிடைக்கும்படியாக எல்லாவற்றையும் இறைவன் செய்திருக்கிறான் என்று பொருள்படும்படியாக இந்த இரண்டு வரியில் விளக்கிறார். மண்ணிலை சத்தர்கள் வகை பல பலவும் அன்னுர அமைத்த அருட்பெரும் ஜோதி. மீண்டும் நாளை இரண்டு அகவல் வரிகளில் உங்களை சந்திக்கிறேன். ஆர். பாஸ்கர, சிவதாசன்.